தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. சாணக்கிய நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சுந்தரராஜ் சோழன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். சிவி சண்முகம் சமீபத்திய புயலை உருவாக்கியுள்ளார். குறிப்பா அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக இருவரும் வந்து கூட்டணியில இருந்தது வராங்க. என்டிஏல தொடர்றதா பாஜக தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து திமுக கூட கூட்டணி வச்சிடும், அப்ப பாத்து திமுக கூட்டணி கட்சியோட நிலைமையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாஜக காரங்க வந்து காவி துண்டு போட்டிருக்காங்க, திமுக காரங்க வந்து கருப்பு சிவப்பு துண்டு போட்டிருக்காங்க, ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி பாஜக ஒரு ஆங்கிள் ஒரு மாதிரி வச்சே பேசினாரு. என்ன மனசுல வச்சுட்டு பேசுறாரு சிவி சண்முகம்? சார் வணக்கம். திரு சி வி சண்முகத்துக்கு அவர்கள் முன்னாள் அமைச்சர், இன்னால எம்பி சி வி சண்முகத்தோட அவர்களோட கருத்து வந்து ரொம்ப ஆழமான கருத்தா தான் பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட இபிஎஸ்னுடைய வலது கரம் போல மிக முக்கியமான வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படைத்தளபதியாக அவர் அறியப்படுகிறார். இந்த நேரத்துல அவர் வந்து ஓபிஎஸ்னுடைய அந்த நீக்கம், அது எல்லாத்துலயும் சி வி சண்முகம் அவர்களோட மிக முக்கியமான கரங்கள் இருந்ததை வந்து எல்லாரும் வெளிப்படையா பார்த்தோம். அவர் வந்து திமுக காரனும் பாஜக காரனும் ஒன்றுதான், இவன் காவி துண்டு போட்டிருப்பான், அவன் கருப்பு சிவப்பு துண்டு போட்டிருப்பான், இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்கு போக போறாங்க, அதுதான் 2024 நடக்க போகுது, பொறுத்திருந்து பாருங்கன்னு அவர் சொன்னது வந்து திமுக பாஜக கூட்டணிக்கு போகுதுன்னா அப்ப அண்ணா திமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு பொருளாயிடும்ல. அதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க அப்படின்னா அண்ணா திமுக பாஜகக்குள்ள கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அது வந்து கடத்தப்படுது அது வழியா. அப்புறம் வந்து அதாவது அவர் வந்து பாஜக நான் எங்களை அடிமைன்னு சொன்ன திமுக வந்து டெல்லிக்கு அடிமையாக உள்ளது, அவருடைய எம்பி எல்லாம் சும்மா தான் போய் உட்காந்து வராங்க, அவர்கள் தனக்கு சாதகமான கதை பெறுகிறார்களே தவிர அங்கே எதிர்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லைன்னு சொல்றதுங்கிறது வேற, அந்த மொழி நடை வேறு. ஆனால் திமுகவும் பாஜகவும் கொஞ்சி குழவுகிறது, அவர்கள் வந்து கூட்டணிக்கு போறாங்க, ரெண்டு பேரும் வேற வேற துண்டு போட்டிருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒருவரே அப்படின்னு சொல்றது வந்து அந்த நேரேட்டிவே வந்து கிட்டத்தட்ட அது வந்து பாஜகவை தள்ளி வைப்பதற்கான அதை வந்து அல்லது தமிழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்புக்கு எப்போதும் தமிழ்நாட்டில் அது ஆட்சியில் இருக்கிற போது ஆட்சியில் இல்லாத போது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிகளுக்கு வந்து நம்ம மட்டுமே அதுக்கு வந்து அத்தாரிட்டியா இருக்கணும், அதுக்கு வந்து இன்னொரு போட்டியாளராக பாஜக உருவாகுவதை விரும்பாமல் திமுகவோடு பாஜகவை சேர்த்து வைத்து பேசுவதை ஒரு டெக்னிக்கா அவர் செஞ்சிருக்காரு நான் பாக்குறேன். இதற்கு வந்து இதற்கு பதிலடியாக திரு அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அவர் கொடுத்துட்டார். அதாவது கூட்டணி இந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணிக்கு போகணும்னா அப்ப வந்து அவர் என்ன, நான் 4 ஊர்ல இல்ல, அவர் பாஜக சேர்ந்துட்டாரா திமுக சேர்ந்துட்டாரான்னு தெரியல, பார்த்து சொல்றேங்கிற மாதிரி ஒரு நக்கல் தொடியோடு அதை கடந்தார். அப்ப கிட்டத்தட்ட வந்து மூன்றாம் கட்ட தலைவர்ங்கிற வரைக்கும் சொல்றாரு. அப்ப வந்து ஒரு டாப்ல ஒரு டாப் லெவல் ஃபயர் அது வந்து இந்த கூட்டணிகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. நீங்க வந்து அவங்க என்ன நினைச்சு சொன்னாங்கன்னு தெரியல, சும்மா பாஜக வழக்கம் போல இதை அணுகிவிடும், அதை போலவே அது வந்து கொஞ்சம் ஏற்கனவே மெகா கூட்டணின்னு சொன்ன போது திரு அண்ணாமலை அவர்கள் பூசி மெழுகியதை போலவே இப்போதும் நடந்து கொள்வார்னு அவங்க தப்பா கணக்கு போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு பிறகு சோசியல் மீடியால வந்து பாஜக இபிஎஸ் ஆதரவர்கள் மத்தியில ஒரு அசூயையான நிலைமை வந்து அங்க நிலவிட்டுதான் இருக்கு. ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு கடுமையான தாக்குதல்கள் எல்லாம் நடக்குது. அப்போ வந்து இதை நிறுத்தி வைக்க நிறுத்தி வை அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரும் சொல்ற மாதிரியும் தெரியல, தொடருது. அஃபிஷியல் ஐடிவிங் முக்கிய பிரமுகரே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சிக்க, மறுபக்கம் வந்து அவர்களுடைய அன்அபிஷியலா இருக்கக்கூடிய சில சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸும் வந்து தீவிரமாக அதிமுக குறிப்பா இபிஎஸ் எதிர்ப்பாக கடுமையான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு அது அது என்ன காரணம்னா, நீங்க வந்து அவங்களோட கட்சி சார்பாய்
சி வி சண்முகம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கண்டனங்களை வந்து அவர்கள் கடுமையாக கண்டிக்கும் போது அதை வந்து எதிர்க்கும் போது அது வந்து அது கட்சி பிரச்சனையா தான் ஆகும். இதுல ஒரு படி மேல போய் திரு நாராயண திருப்பதி மாநில துணைத் தலைவரே வந்து அவர் வந்து சொல்ல வேண்டிய அவருக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு கூடுதலான இம்பார்ட்டன்ஸ். ஆமா அவருக்கு அப்புறம் அவருக்கு வந்து சொல்றதுக்கு தகுதி இல்லாம எப்படி ஆகும்? நீங்க வந்து அவர் கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மிக தெளிவாக கிட்டத்தட்ட அது நக்கல் துணியில் இருந்தால் கூட கடுமையான விமர்சனம். அது அதுல வந்து ரெண்டு விமர்சனம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து அவர் வந்து எந்த கட்சியில இருக்காருன்னு தெரியல, இந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி போகணும் சொல்றதுக்கு அவருக்கு மூன்றாம் இன்னொரு கட்சியோட மூன்றாம் கட்ட தலைவருக்கு அந்த இடம் இல்லைங்கிறத ஒண்ணு சொல்றாரு. அப்புறம் செல்லூர் ராஜு அவர்களோட கருத்துக்கு வந்து இங்க நான் கட்சி நடத்துறது வந்து சும்மா திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் உயிர் வாழ்வதை போல அல்ல, நாங்கள் இங்கே கட்சி நடத்துவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் தான், சரியான தருணத்தில் பேசுவோம்னு ஒரு டைம் மென்ஷன் பண்றாரு. அப்ப திரு அண்ணாமலை அவர்களோட முகம் வந்து இறுகுகிறது, அவர் வந்து தன்னுடைய குரல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகுது. அவர் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசின அண்ணாமலை இது இல்ல, அவர் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேறாக இருக்கிறார். அவர் திரும்ப டெல்லி போய் வந்த பிறகு அவர் வேறாக இருக்கிறார். அவருடைய குரலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம். சமீபத்தில் திரு ராஜகோபாலன் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இப்ப நமக்கு பேட்டி கொடுத்தாரு. அதுல அவர் சொன்னாரு பாஜக தேசிய தலைமை வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவலை. அந்த அது எந்த எனக்கு அந்த தகவல்கள் தெரியவில்லை என்றால் கூட திரு அண்ணாமலை அவர்களுடைய சமிக்கை அவர் செய்கிற அந்த சமிக்கைகள் வந்து அப்படித்தான் காட்டுது. அவர் வந்து அதாவது அவர்கள் பிஜேபியை பொறுத்தவரை தமிழகத்தில் வெஸ்ட் பெங்கால் போல அவர்கள் இறங்கி ஒரு முடிவு பார்த்து விடலாம் என்கிற துணியில் தான் அவர்கள் இறங்குகிறார்கள். அதாவது ஒரு 5-2% இருக்கிற கட்சி வந்து தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்துவது, ஒரு அக்ரஸிவ் தலைவரின் கீழே வேகமாக பயணம் செய்வது, அது எவ்வளவு தூரம் அந்த கிராஃப் ஏறுதுன்னு பார்த்துடுறது. அந்த முடிவுக்கு அவர்கள் சென்றது போலத்தான் உள்ளது. அவர் அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் போட்ட கூட்டங்களில் கூட கூட்டணி கட்சி தலைவர்களின் பெயரை சொல்லி அவர்கள் வாழ்க இவர்கள் வாழ்க என்று காலை மாலை நான் ஒப்புவிக்கிறதுக்காக வரவில்லை, நம்ம கட்சியை வளர்த்தெடுத்ததுக்காக போறேன், நம்ம கட்சி இன்னும் மேல போக போகுது, நம்மளுடைய வாக்கு சதவீதங்களை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் பேசுவது போலதான் தெரிகிறது. அதாவது அவர்கள் என்ன கணக்கு அவருடைய கணக்காக இருக்கும் என்றால் 2019 தேர்தலில் இந்த ஒருங்கிணைந்த கூட்டணியால் என்டிஏ கூட்டணியில் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக ரெட்டலை சின்னத்தோடே எம்பி தொகுதி எல்லாம் ஒன்றும் என்டிஏ பாஜகவிற்கு பெற்றுத்தர முடியவில்லை. இன்னைக்கே அந்த கட்சிக்குள்ள ஒரு பிளவு வேற சந்திச்சிருக்கு, அந்த பிளவு சமூக ரீதியான பிளவாக இருக்கிறது. இவ்வளவு பிளவுகளையும் வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு இபிஎஸ் 2021 கேட்டே கொங்கு பெல்ட் தாண்டி அந்த ஒன்றும் பெருசா ஜெயிச்சிட முடியல. அப்ப இப்படி நீங்க செல்வி ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருந்தபோது ஜெயிச்ச இடங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பறந்துபட்ட தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்க வந்து இங்க கொங்கு மண்டலத்தை தாண்டி எங்கும் தடம் பதிக்க முடியவில்லை. அந்த அப்ப வந்து இப்படிப்பட்ட நிலவையில் இருக்கிற போது பறந்துபட்டு தமிழகம் முழுக்க பாஜகவிற்கு தேவையான தொகுதிகளை வென்றெடுப்பதற்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இது போகாது அப்படின்னு பிஜேபி நினைக்கலாம். அப்படியானால் இவர்களால் தொகுதியை நமக்கு பெரிதாக வென்று தர முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா அப்ப நாம் ஒரு மூன்றாவது அணி கூட போடுவதற்கு தயங்க கூடாது. நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து சீட் அதாவது இப்ப ஒரு ஒரு கட்சி வந்து கொடுப்பதெல்லாம் எம்பி என்கிற மனநிலையில் இருக்கு, அது அந்த தகுதியில இருக்குன்னா ஓகே, அவங்க ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்கன்னா அது ஷுவரா அடிச்சிடும், 10 கொடுத்தா 7 அடிச்சிடும் அப்படிங்கிற கட்சியோட ஒரு சமரசம் வச்சுக்கலாம். நீங்க வந்து எவ்வளவு குறைவான இடங்களை பெற்றாலும் இப்ப காங்கிரஸ் வந்து குறைவான இடங்களை திமுக விடுதல் மற்றும் 10 தொகுதி வாங்கினாங்கன்னா 9 தொகுதி ஜெயிக்கிறாங்கல்ல ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவர்களுக்கு ஒரு சமரசத்துக்குள்ள போலாம். ஆனா நான் 10 வாங்கினாலும் 15 வாங்கினாலும் ஜெயிக்கவே முடியாது, எனக்கு ஒண்ணும் பெருசா தொகுதி எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அங்க கெப்பாசிட்டி இல்லைங்கிறப்ப அப்ப நாம் நமது கட்சியை இந்த குறிப்பிட்ட 6 வருடத்திற்குள் வளர்த்தெடுக்கவில்லை என்றால் நமது நிலை 1998 என்ன நிலையோ என்ன 5 சீட்டு நிலையோ அதே 5 சீட்டு தான் 2022 நிலைமை, 2024 அதான் நிலைமை. என்ன அப்புறம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே போறது? அப்ப இனி அந்த நிலை இருக்கக்கூடாதுங்கிற முடிவை வந்து பாஜக எடுத்தது போலதான் தெரிகிறது. அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியை விரும்புகிறார்கள், அந்த அதிமுக கூட்டணியிலும் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக கூட்டணியை விரும்புவது போலத்தான் தெரிகிறது. ஏன்னா பிஜேபி வந்து சவுத்துலயும் சீட் வேணும், சவுத்துலயும் ஜெயிக்கணும், எல்லா பகுதிகளிலும் ஜெயிக்கணும், பறந்துபட்டு ஜெயிக்கிற போது அதனுடைய பலம் என்ன என்று இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி அதுக்கு அவங்க ஒத்து வரல என்ன, அவங்க வந்து ஒரு புதிய கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் இப்போதே கையை விடுத்து காட்ட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்க வந்து இப்ப அடுத்த வருஷம் பாத யாத்திரை எல்லாம் துவங்க போறாங்கிறார் அண்ணாமலை. அடுத்த 1 வருஷம்
அடுத்த டிசம்பர் வரைக்கும் கூட, இல்லைன்னா ஒரு பாத யாத்திரை தொடங்கினதுல இருந்து ஒரு 5 மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் வரை கூட கூட்டணியை பற்றி மேம்போக்காக பேசிக்கொண்டு அவர்கள் குறிப்பிட்ட தொகுதிகளை எடுத்துக்கொண்டு அந்த தொகுதிகளில் மட்டும் அவர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மத்ததையெல்லாம் கடைசியில பேசிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க போயிட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்றைய நிலையில் அவர்கள் வந்து கூட்டணியை பற்றியே சிந்திக்கவில்லை. அப்படி சிந்திக்காததுனாலதான் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கடுமையான விமர்சனங்களை, நான் இங்க ஆட்சிக்கு வர்றதுதான் கட்சி நடத்துறேன், சும்மா கூட்டணிக்காக இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்திக்கிட்டு போறதுக்காக கட்சி நடத்தல, அப்புறம் வந்து ஒரு மூத்த தலைவர் வந்து வைக்கிற விமர்சனத்தை வந்து நக்கல் துணியோட கிடக்கிறது எல்லாம் அந்த இதுதான் காட்டுது. அப்ப வந்து அந்த கோஹெட் அப்படின்னு வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த சமிக்கை வந்து சரியானது போலத்தான் இருக்காரு, அப்படித்தான் நடக்கிறார். நீங்க இதுல வந்து ஒருங்கிணைந்த அதிமுக என்பதை 2-3 முறை அழுத்தி சொன்னீங்க. அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு அவர்கள் பாஜக சொல்வதற்கேற்ப திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை குஜராத் பாஜக அமைச்சரவையில் பதவியேற்ப நிகழ்ச்சிக்கு பாஜக அழைத்திருந்தது. அங்க போன திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஜே.பி. நட்டா, பாஜகவின் தேசிய தலைவர் திரு பி.எல். சந்தோஷ், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து பேசியிருந்தார். தனியாக திரு அமித்ஷா அவர்களையும் பிரதமர் அவர்களையும் சந்தித்ததாகவும் ஒரு கூட்டு இருக்கு. மேடையிலே பார்த்தோம், பிரதமர் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு பக்கத்திலிருந்து பேசினதை பார்த்தோம். சோ பாஜக வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு 4 MLAக்கள் இருக்காங்க பார்க்கும், ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக இந்த பிரியத்துக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் திரு வெள்ளமண்டி நடராஜன் போன்ற சிலர் தான் இருக்காங்க. ஏன் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பேக்ஃபுட் அவர்கள் இருந்தாலும் அவருக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க பாஜக? நீங்க முதல்ல அதுக்கு பாஜகங்கிற கட்சியோட மனநிலை, திரு மோடி அமித்ஷா அவர்களோட செயல்பாடு, கடந்த கால செயல்பாடுகள் புரிந்தா அதுல குழப்பம் இருக்க. நீங்க வந்து இந்திய அளவுல கூட்டணிகளுக்கும் சரிதான், பிற கட்சிகளுக்கும் சரிதான், மிகப்பெரிய நன்றி விசுவாசம் மிக்க கட்சி பாஜக. தான் வந்து மேலே ஏறி வந்துட்டா கூட, தன்னுடைய தகுதி அதிகமாக இருந்தால் கூட, ஒரு கூட்டணிக்காக தன்னுடைய தொகுதிகளை குறைத்து கொடுத்து கொண்டு காலம், பீகார்ல நிதிஷ்குமாரை விட பெரிய கட்சி பாஜக தான், சிவசேனாவை விட மகாராஷ்டிரால மிகப்பெரிய பலமும் பெரிய கட்சியும் பாஜக தான். ஆனால் அதுக்கு 2014 முன்பு வரை மிகப்பெரிய அளவுக்கு விட்டு கொடுத்தது நிதிஷுக்கு, கடந்த காலம் வரை விட்டு கொடுத்துருக்கு அவர். அவங்க வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. மகாராஷ்டிரா முழுக்க சிவசேனாவால ஜெயிக்க முடியாது, ஆனா நான் பிளான் மகாராஷ்டிரா பார்ட்டி, அதுக்காக நீ நானும் பாதி பாதிலாம் நிக்க முடியாதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு கூட்டணி தர்மம் என்பதை நீங்க வந்து, அப்ப ஒரு கார்ட்டூன் வந்துச்சு 2019 சயத்துல, அதாவது கொஞ்சம் சில மாநிலங்களை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சோடனே ராகுல் காந்தி வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போய் கூட்டணிகளை குனிஞ்சு பாக்குற மாதிரியும், மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா தன்னுடைய உடலை குறுக்கி கொண்டு தலையை கீழிறங்கி சின்னதாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பார்த்து கும்பிடுவது போலவும் அந்த கார்ட்டூன் வந்துச்சு. ஒரு கூட்டணி கட்சிகளை அணுகுவதில், அவர்களோடு பரஸ்பரமாக இருப்பதில், அவர்களுடைய இடத்தை தாண்டி அவர்களை மதிப்பதில் பாஜகவினுடைய தலைவர்களுக்கு நிகராக இன்னொரு தலைமை இல்லை. அவர்கள் காங்கிரஸ் போலெல்லாம் அப்படிலாம் நடந்துக்கவே மாட்டாங்க. அப்ப வந்து திரு மோடி வந்து இவரை எப்படி பார்ப்பாரு அப்படின்னா, ஓபிஎஸ் எப்படி பார்ப்பாரு அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து ஓபிஎஸ் கொடுத்துட்டு போறாரு, அவர் ஒரு வருஷம் அந்த தன்னுடைய இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து திரும்ப கேட்கிறப்ப அவர் கொடுக்குறாரு, திரும்ப அது போல அவர் ஒரு சிறை சென்று நிலைமைக்கு போனப்ப திரும்ப அவருடைய பதவி அவருக்கே போகிறது, திரும்ப அந்த பதவியை ரிட்டர்ன் பண்றாரு. இந்திய அரசியல்ல எத்தனை இது மாதிரி முதுகில் குத்துற அரசியல்லாம் பார்த்துருக்குறாங்க அவங்க, இந்தியா முழுக்க அவங்க எவ்வளவு அரசியல் அது மாதிரி பார்த்துருக்காங்க, எத்தனை கட்சி செஞ்சு சின்ன பின்னமா இருக்கு, அவங்க கண்ணு முன்னாடியே எவ்வளவு கட்சி ஆயிருக்கு. அப்ப இது இத்தனையும் பார்க்கிற போது திரு ஓபிஎஸ் அவர்களோட குவாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து தொடர்ச்சியாக குஜராத்தில் இருந்து அந்த நீங்க வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் குஜராத் மோடி அவர்களுக்கும் வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள்ல இருந்தே பரஸ்பரமான நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் நிறைய இருந்துச்சு. அப்ப வந்து அப்ப வந்து அன்றைய நிலையிலே வந்து அதிமுக கட்சியில வந்து அந்த கட்சியின் படிநிலையில, உள்ளுக்குள்ள சொல்ல வரல, கட்சியின் படிநிலையில வெளியில இருந்து நம்பர் 2 ஓபிஎஸ் தான் இருக்க. நீங்க வந்து முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் டெல்லியில போய் பேசுறப்ப கூடவே ஓபிஎஸ் கூட்டிட்டு தான் போயிருக்காங்க, அந்த முதலமைச்சர் மாநாட்டுல கூட அருகில உட்காந்துருக்காரு, பின்பக்கம் மோடி உட்காந்துருப்பாரு. அப்ப இவர்களுக்குள்ள வந்து அந்த ஒரு ரேப்போ வந்து இருக்கு காலங்க, இவர்தான் அவங்க வந்து அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஒரு நம்பகமான விசுவாசி அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வந்து மோடியை பொறுத்தவரை உள்ளது. ஓபிஎஸ் வந்து மோடிக்கும் விசுவாசமாக இருக்கிறாருங்கிறதுதான் புள்ளி. நீங்க திரும்ப திரும்ப பிரதமர் சொன்னதுனால்தான் இந்த கூட்ட இவர்களோடு நான் திரும்ப இணைந்தேன் அப்படிங்கிற வார்த்தைய அவர் துவக்கத்திலிருந்து இன்றைய வரையே பயன்படுத்துகிறார்.
அப்போது அவர் வந்து அப்போ வந்து அவரை வந்து எப்படி பிரதமர் மோடி வந்து கைவிடுவார்? தன்னை நம்பிய ஒருத்தரை, ஏற்கனவே அவர் வந்து யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒருவரை அவரை வந்து அவங்க வந்து அவர் வந்து ஒரு சமூகத்தின் பிரதிநிதியா வேற இன்னைக்கு பெரிய அளவுல இருக்காரு. ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா இருந்திருக்கிறாரு இருக்காரு. அவங்க இன்னும் அந்த கோர்ட்டு பிரச்சனை எல்லாம் முடியலன்னா அவரு தான் டெக்னிக்கலா. அப்ப அவரை வந்து முற்று முழுதாக எப்படி வந்து அவங்க வெட்டி எறிஞ்சிருவாங்க? அப்ப அவர் மீது ஒரு நன்மதிப்பு இருக்கு. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்ல. ஒரு கட்டத்துல வந்து அவர் இது ஒரு ரெண்டு அணியா பிரிஞ்சிருச்சுன்னா அவரோட அணியோட கூட்டணி வைப்பாங்க. அவருக்கு ஏன், அதாவது ஓபிஎஸ் முற்று முழுதாக புறக்கணிப்பதற்கு மோடி கிட்ட என்ன இருக்கு? என்ன அவருக்கு என்ன ரீசன் இருக்கு? நீங்க லாபத்தை பார்த்துதான் பாஜக மோடி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வந்து நீங்க வந்து எந்த கட்சியோடையுமே வந்து பல மாநில கட்சி சின்ன கட்சிகளோட அவங்க பேசவே முடியாது, பேச வேண்டிய அவசியமே கூடாது. ஆனா அவர்கள் அதை மீறி எல்லாம் செய்யறாங்கன்னா தன்னிடம் அவர்கள் என்ன விசுவாசத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது, அவர்கள் வந்து அவர்களுடைய கடந்த கால அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி இருந்திருக்கின்றன என்பதை தொடர்ச்சியாக கவனிக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் செல்வி ஜெயலலிதா போல மிகப்பெரிய தேசிய சக்தியாக தான் அவரோட அறிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. லாவண்யா விஷயத்துல அண்ணாமலை எடுத்த பிரச்சனையில அதிமுக சார்பில் வந்து மிக முக்கியமான அறிக்கையை கொடுத்தது ஓபிஎஸ் தான் கொடுத்தாரு. ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறத கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை கொடுத்தது மூணு பக்கத்துக்கோ ரெண்டு பக்கத்துக்கோ ஓபிஎஸ் தான் கொடுத்தாரு. நீங்க வந்து திரு பாஜகவை பத்தி நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அதிமுகவோட அபிஷியல் இதுல வந்து பொன்னையன் அவர்கள் பேசிய போது பொன்னையனுடைய சொந்த கருத்து என்று கருத்து சொன்னது ஓபிஎஸ் இல்லையா? அன்னைக்கு அவர் கழக ஒருங்கிணைப்பாளர் கொஞ்சம் அப்ப ஆக்சுவலா அதுதான் அவருக்கு பிரச்சனையா வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்ப இது எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லாம் வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கெல்லாம் தெரியாம கிடையாது. அப்படியானால் அவர்கள் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி நீ அவனோட சேராத இவனோட சேராங்கிறத கருத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நீண்ட காலமான பழக்க வழக்கம் இருக்கு. அப்ப அவர் வந்து ஒரு கட்சியோட முக்கியமான அங்கமாக இருக்கிறார். அது முடிவாகும் வரை அவரோட அவங்க இதுலதான் இருப்பாங்க. அது முடிஞ்சிட்டா கூட ஓபிஎஸோட அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை யாராலும் வெட்டி அறிய முடியாது இல்ல. திரு ஓ பன்னீர்செல்வம் எப்படி பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறாரோ அதே போன்று அதிமுகவில் தற்போதும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பில் இருக்கக்கூடிய சிலர் வந்து பாஜகவுடன் நெருக்கமாக இருப்பதாக ஒரு கருத்து இருக்கு. அதை நிரூபிக்கதை போன்றவே திரு ராஜேந்திர பாலாஜி ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். புதிய தமிழகம் கட்சியின் ஒரு கூட்டத்தில் பேசும் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியா முழுக்க அனைத்து சமுதாய மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார், அவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்று இந்தியாவில் பல்வேறு சமூகங்களும் விரும்புகின்றன அப்படின்றவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து சி வி சண்முகம் அவர்களும் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பு தான். ஏன் இப்படி ஒரு மாறுபட்ட கருத்து? அதாவது இபிஎஸ் கூட இருக்கக்கூடிய சில தலைவர்களை தவிர பெரும்பான்மையான பேருக்கு வந்து ப்ரோமோடியா தான் இருக்காங்க, பிஜேபியோட கூட்டணியில போகணும் தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பாஜக கூட்டணி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று இபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தால் இபிஎஸ் அணிக்குள் ஒரு பிளவு கூட வரலாம் அப்படிங்கிற நிலைமை தான் அங்க இருக்கு. நீங்க வந்து மிக சில தலைவர்களை தவிர பெரும்பான்மையான பேரும் மோடி திரும்ப 2024 வரணும், அதுதான் நமக்கு சாதகம் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் தான் அங்க இருக்காங்க. அதுல வந்து சிலர் வந்து சொல்றது போல ஓபிஎஸ்ஐ ஒட்டுமொத்தமாக கழட்டி விட்டாதான் எங்க கூட அதெல்லாம் கூட நினைக்கிறாங்களாங்கிறதுல சந்தேகம் இருக்கிறது. அதனால அதுல ஒரு இருவேறு பாதை இருக்கு. அதுல பல தலைவர்கள் வந்து மோடி ஆதரிக்கிறது எதார்த்தம் இபிஎஸ் அவர்களே மோடியை வெறுக்கலன்னு தான் நான் நம்புறேன். அதனால அது மாதிரி பிஜேபியில டாப் லெவல்லையும் வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்னா இருக்கணும், இந்த கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும், அதிமுக ஒருங்கிணைஞ்சு பலமா இருந்தாதான் வந்து ஒரு தேர்தலை பரவலா தமிழ்நாடு முழுக்க சந்திக்க முடியும்னு நினைக்கிறாங்களே தவிர ஓபிஎஸ் வேணும் இபிஎஸ் வேண்டானோ இபிஎஸ் வேணும் ஓபிஎஸ் வேண்டானோலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அந்த கூட்டணி எதிர்த்து நாம் போட்டியிட வேண்டுமானால் என்டிஏல வந்து இன்னும் சில கட்சிகளை அரவணைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நிகழ்த்த வேண்டும்ங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன், 2004 செல்வி ஜெயலலிதா வந்து பிஜேபியில கூட்டணி போகிற போது பாமக மதிமுக எல்லா கட்சிகளையும் அவங்க கழட்டி விட பார்த்தாங்க, கழட்டி விட்டாங்க. அதுல வந்து கூட்டணிக்கு போய் என்ன நடந்துச்சு? தமிழ்நாடு முழுக்க வாஷ் அவுட் தான் நடந்துச்சு. அப்ப அதே தவிர மீண்டும் மீண்டும் செய்வாங்களா? நீங்க வந்து பெரிய கூட்டணியை பில்டு பண்ணும். 2019 மொமெண்டம் நல்லா கிரியேட் ஆயிருக்கு மோடிக்கு. அன்னைக்கு இருந்த அந்த ஆன்டி மோடி வேவ்லாம் இல்ல, அன்னைக்கு ஆன்டி மோடி வேவ்லாம் இல்ல, அந்த சிறுபான்மையினர் கருத்துவாக்கம் வலுவா இருந்துச்சு, அது கூட இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அன்னைக்கு வந்து இபிஎஸ் ரொம்ப வீக்கா இருந்தார், இன்னைக்கு வந்து ஒரு தலைமையாக அவர் எழுந்திருக்கிறார். பாஜகவுக்கு ஒரு வலிமையான தலைமை கிடைத்திருக்கிறது.
இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தது அதனுடைய ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்தி அதுக்கு எய்தாப்புல ஒரு அணியை கட்டி அமைச்சு இவர்கள் திமுக காங்கிரஸ் எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான தளம் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தை போய் மிஸ் பண்ண யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து மோடியை குறித்து மோடி பிரதமராக வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் விரும்புகிறார்கள், அது நடக்கணும்னு அவர் சொல்றது. அவர் ஏன் மோடியை பத்தி சொல்றாரு அப்படின்னா, ஏன் அவர் வந்து ரொம்ப நாளா இங்க வந்து அவர் அமைச்சராக இருந்த காலத்திலேயே ஒரு இந்துத்துவ பிளாட்ஃபார்ம்ல வந்து எப்போருமே கருத்து சொல்லக்கூடிய ஒரே அதிமுக தலைவர் அவர் தான் பார்த்தவர். அதனால அப்பயே எழுதியிருக்கு அதை பத்திலாம். பட் அதுல என்ன காரணம் அப்படின்னா, திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு தென் மாவட்டத்தில் வந்து இவருக்கு நாடார் போலவோ மறவர் நாடார் மறவர் தேவேந்திரர் இது போன்ற அடர்த்தியாக அந்த சமூகங்கள் மிக பலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் எழுந்து வந்த ஒரு ஆள். அந்த பகுதிகளில் அரசியல் செய்வார். அப்ப நீங்க வந்து ஒரு இந்த பல சமூகங்களை பல பெரிய சமூகங்களையும் மொழி சிறுபான்மை சமூகங்களையும் ஒரு பொது தளத்திற்குள்ள கொண்டு வருவதற்கு அது தன் தலைமை தனக்கு அவர்கள் வாக்களிப்பதற்கு அவருக்கு ஒரு பொது தளம் தேவைப்படுது, ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த திராவிடங்கிற தளத்துல வந்து அது எப்போதுமே நிகழ்ந்துடும். திராவிடம்னு சொல்லிட்டு திராவிடங்கிற பெயரால ஒரு எண்ணிக்கை சிறிய சமூகம் வந்து இல்ல வேற வந்து ஒரு கேஸ்டை தாண்டி சில விஷயங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஒருங்கிணைஞ்சி சமூகங்கள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு பொது தளம் இருந்துச்சு தமிழ் திராவிடம் இதுல. அது போல தமிழ்நாட்டில் இன்று காலியாக இருக்கக்கூடிய அதே சமயம் மக்கள் ஆதரவு தரக்கூடிய இந்து என்கிற தளம் உருவாகிறது. அந்த இந்துத்துவத்திற்கு ஒரு பொது தளம் கிடைக்கிறது, அதுக்கு ஒரு ஓட்டு வங்கி உருவாகும். இதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். சிவகாசி பகுதிகளில் நீங்க வந்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளவு தூரம் அங்க பாஜக வந்து ஃபைட் பண்ணுச்சு நீங்க பார்த்தாலே தெரியும். அங்க எடுத்த வாக்கு வங்கிகள் வந்து அவங்க 10-15 சதவீதத்துக்கு மேல எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் நம்ம சிவகாசியில. அப்ப அந்த சிவகாசி ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் தென்காசி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவினுடைய வளர்ச்சி ஏறி வருகிறது. உங்களுடைய இதுலயே வந்து ஒரு கருத்துக்கணிப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை வச்சு வெளியிட்டீங்க, அதுல வந்து தென்காசியில வந்து இபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கினை விட அண்ணாமலை அவர்களின் செல்வாக்கு மிக உச்சத்துக்கு போயிருக்கு. இபிஎஸ் அண்ணா ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கை விட அதுல அவர் சொன்ன அந்த தென்காசி தொகுதியில திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிகராக அண்ணாமலையுடைய செல்வாக்கு ஏறி வருது. எப்படி ஏறி வருது? ஏனென்றால் அந்த தளத்தில் பாஜகவிற்கான ஆதரவு சக்திகளின் எண்ணிக்கை பெருகுகிறது. மோடியை பிரதமராக ஏற்பவர்களுடைய எண்ணிக்கை அந்த பகுதிகளில் பெருகி வருகிறது. பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய தளத்தை உண்டு செய்கிறது. இந்து என்கிற காமன் பிளாட்ஃபார்ம் அங்கே உருவாகிறது. இதை வந்து அட்ரஸ் பண்ண ஒரு தலைவர் வந்து ராஜேந்திர பாலாஜி. அவர் வந்து தென் மாவட்டத்திலே இவர் வந்து இபிஎஸ் அவர்களோட பேரை மட்டும் சொன்னாலாம் ஜெயிச்சிட முடியாதுன்னு அவருக்கு புரியுது. ஏன் அதிமுக மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்று வந்தது? அதற்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய எல்லா சமூகங்களுக்கும் பொதுவான எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பிம்பங்கள் இருந்தது. இன்று அதிமுக அந்த புள்ளியில் இழந்திருக்கிறது. அதனுடைய இரட்டை தலைமையே கூட எண்ணிக்கை பெரிய சமூகங்களில் உள்ளது. இன்னைக்கு ஒரே தலைமை அதை கைப்பற்ற வேண்டும் என்ற நெருக்கடிகள்லாம் இருக்கிறப்ப பல பிரச்சனைகள் இருக்கிறப்ப பிற சமூகங்களின் வாக்குகளை எதன் அடிப்படையில் ஒன்று திரட்டுவது என்கிற கேள்வி வந்துள்ளது. அப்ப தன் பின்னால பெரிய சமூகம் இல்ல, நம்ம வந்து ஒரு சிறிய சமூகத்தை சேர்ந்தவன், நம்ம வந்து நமக்கு பின்னால் ஓட்டை திரட்டுவதற்கு ஒரு வலுவான அடித்தளம் கொள்கை ரீதியாகவும் வேண்டும், ஒரு பெரிய கரம் அதற்கு உதவ வேண்டும் என்கிற போதே மோடி இந்துத்துவா அப்படி என்கிற அரவணைப்பு சக்தியின் வழியாகவே மீண்டும் நாம் வென்று வர முடியும் என்பதை ஆழமாக உணர்ந்த ஒரு தலைவர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். ராஜேந்திர பாலாஜி மட்டும் இல்ல, இன்னும் கொங்கு பெல்ட்லேயே அப்படி நினைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மெல்ல மெல்லமாக வெளிவருவார்கள். நீங்க வந்து இது நடுவுல பேசும்போது இன்னும் பல கட்சிகளை வந்து கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் சொன்னீங்க. பட் இங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பின் சமீபத்திய செயல்பாடுகளை பார்க்கும்போது அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் வழக்கம் போல வரும்ல, காங்கிரசுடன் இபிஎஸ் அவர்கள் பேசி வருகிறார்கள் என கடந்த சில மாதங்களாகவே வந்து கொண்டிருந்த அந்த கான்ஸ்பிரசி தியரி, அந்த இதில் படி பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் புல் அவுட் ஆறாரு, கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் அப்படின்னு ஒரு இஃப் கிளாஸோட எடுத்துக்கு போறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவின் கூட்டணி வியூகம் என்னவாக இருக்கும்? இல்ல, முதல்ல இபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணியை விட்டு வெளில போறதுக்கு காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில வரணும்ல. இப்ப அதிமுகவின் சின்னம் வந்து நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்து வாசல்லையும் இருக்கிறது. கடந்த கணையமா சின்னம் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா எடப்பாடி தொகுதியிலேயே ஒரு ராஜினாமா பண்ணிட்டு ஒரு 6 மாசத்துல தொகுதியில சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன் வந்துச்சுன்னா அறிவிச்சாங்கன்னா அங்க வந்து அதிமுக சுயேட்சை தான் போட்டியிட முடியும்.
ஜூன் மாசம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து உள்ளாட்சி இடைத்தேர்தல்கள் வந்து யாருக்கும் சின்ன வழங்க முடியல கையெழுத்து போடாம இன்னைய வரைக்கும் அதான ஸ்டில். இப்ப போய் நீங்க தேர்தல் ஆணையத்துல போய் எனக்கு சின்ன வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் அதிமுக ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுவாங்க சொல்லுவாங்க. அதான அதான ப்ரொசீஜர் அதான இருக்கு. அதுக்கு இன்னும் எந்த தீர்ப்பும் வரல, தேர்தல் ஆணையம் அதை ஏத்துக்கல, அதான கரெக்ட்ல இருக்கு. அப்ப வந்து நீங்க வந்து அதிமுக ஒருங்கிணைஞ்சு பலமா இருந்தாலே காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் வருமா என்னங்கிறது கேள்விக்குறி. அப்படியானால் நீங்க இவ்வளவு பலகீனமா இருக்கீங்க, சின்னமே பிரச்சனைகள் இருக்கு, அது தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது. அப்படியே பார்த்தா கூட செல்வி ஜெயலலிதா போல மாபெரும் தலைமையா, எல்லாராலையும் தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு பெற்ற தலைமையா, தமிழ்நாடு முழுக்க வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய தலைமையா என்கிற போது அந்த கேள்வி இருக்கு. ஆனால் காங்கிரஸ் இபிஎஸ்ஐ பயன்படுத்திக் கொள்கிறது, பயன்படுத்திக் கொள்கிறது. எப்படி பயன்படுத்தியது? திமுக தங்களை கழட்டி விட்டுறா என்ன பண்றது? 10 சீட்டு கொடுத்த திமுக வேற 5 சீட்டு தான் தருவேன் என்ன பண்றது? நம்மளோட பார்கெயினிங்க்கு நமக்கு என்ன ஊன்றுகோள்? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கை எப்படி காட்டியிருந்தா அதுக்கு வந்து 2 வே இருந்துச்சு. பாமக வந்து நான் வந்து அதிமுகவுக்கு போனா 6 சீட்டு தரேங்கிறாங்க, நீங்க 7 சீட்டு கொடுங்கன்னு சொன்னாதானே அந்த பக்கம் போவாங்க. இன்னொரு இடத்தில் உங்களுக்கு வந்து செல்வாக்கு இருந்தாதான் இன்னொரு இடத்துல நீங்க போக முடியும், அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும் என்கிற வாய்ப்பு இருந்தால்தான் அங்கே உங்களுக்கு பார்கெனிங் ஏறும். எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டாங்கன்னா அப்ப 2 சீட்டு தரவாந்தானே எல்லாருமே கூப்பிடுவாங்க. அப்ப இந்த நிலையில் திமுகவோடு கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு வந்து மிக மோசமான நிலை உள்ளது. எல்லாரையும் உதயசூரியல் நிலையிலும் கூப்பிடுறாங்க. நீங்க வந்து 21 நம்ம பாத்துட்டோம், அப்பயே அவங்களுக்கு தேவையான தேர்தலே அவங்க எந்த அளவுக்கு சீட்டை வந்து கம்மி பண்ணி கொடுத்து எவ்வளவு ப்ரெஷர் பண்ணி அழுத்தினாங்கன்னு தெரியும். காங்கிரஸுக்கு திமுக சீட்டை அழுத்தினதுக்கு அப்புறம் தான் பிஜேபி பாமகவோட சீட்லாம் இங்க செட்டில் ஆனிச்சு. அதிமுகவுக்கு நீங்க காங்கிரஸுக்கு 45 தொகுதி கொடுத்திருந்தா பிஜேபியும் பாமகவும் இங்க எப்படி தொகுதி கேட்டிருப்பாங்கன்னு நம்மளால சொல்லி பார்க்க முடியாது. அப்படியானால் திமுக ஒரு செட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் இவ்வளவுதான், 25 தொகுதியில் அவங்க சட்டமன்றத்துல அடக்கணப்பே தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு 5 சீட் தான் கொடுக்க போறாங்கன்னு, 5 சீட் வேணா வாங்கிக்கலாம் வெளில போன்னு சொல்லிட்டா அப்ப அவங்களுக்கு என்ன நிலைமை இருக்கு? அப்ப இன்னொரு பக்கம் இருப்பதாக அவர்களை காட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த நேரத்துல பார்த்து இந்த சின்னத்தை போய் இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இந்த சின்னத்தை போய் லாக் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் விலகி விட்டது, இந்த ஆட்டத்தை விட்டு காங்கிரஸ் விலகி விட்டது. அவங்க வந்து நீங்க கேஎஸ் அழகிரிலாம் தெளிவா சொல்லிட்டாரு, அதாவது வந்து அதெல்லாம் ஒண்ணு செல்வாக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் யாரும் கிடையாது, அவங்க அந்த கட்சிக்குள்ள அடிச்சுட்டு வந்தாங்க. திருமாவளவன் அவர்களும் அதே கருத்தை சொல்லிட்டாரு. அவர் வந்து இது இனிமே வந்து அந்த கூட்டணி மாத்தி அஜெண்டா இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். திமுக வந்து எல்லாத்தையும் கூர்மையா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து திமுகவிற்குள் பிளவு வந்து விட்டால், அந்த பிளவு அதிகாரப்பூர்வமாக ஆகிவிட்டால் எந்த கூட்டணியும் இல்லாமலே நாம் வந்து போட்டிட்டு இருக்கலாம், நம்ம ஜெயிச்சே வந்துடலாம் பல தொகுதிகளில் பெரும்பான்மையா அப்படிங்கிற முடிவுக்கே அவங்க போயிட்டாங்க. நீங்க நேரு அவர்களோட சமீபத்திய பேட்டியை எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல தெளிவா சொல்லியிருக்காரு எல்லாம். அவர் வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு போவோம் போக மாட்டோங்கிறதெல்லாம் வந்து அவர் தெளிவுபடுத்தி சொல்லல, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், தலைவர் சொல்லுவாரு, அதுல ஒரு அழுத்தம் இல்ல. ஆனால் வந்து அதிமுகவினுடைய பிளவு முழுக்க முழுக்க எங்களுக்கு சாதகம்னு வெளிப்படையா பெற்று கொடுத்துருக்காரு. அப்படியானால் நிலைமை என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினால் தமிழக அரசியலில் அவர் தனிமைப்படுத்தப்படுவார் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை.2014 மும்முனை போட்டியில வந்து தர்மபுரியில திரு அன்புமணி அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. இருமுனை போட்டியில அவரால் வெற்றி பெற முடியல தர்மபுரியில. அப்ப அவர் வந்து ஒரு மும்முனை போட்டி வரப்போ 2014 ஜெயிக்க முடிஞ்சு 2019 ஜெயிக்க முடியல. மும்முனை போட்டியில எம்பி ஜெயிச்சிட்டாரு தர்மபுரியில அன்புமணி 2014. ஆனா இருமுனை போட்டி ஆயிடுச்சு, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்று வருகிற போது அந்த கூட்டணியில இருந்து அவரால் எம்பி ஜெயிக்க முடியலையே. அப்படியானால் அவர் வந்து ஒரு மும்முனை போட்டி உருவாகிற போது அவர் பாமகவோடு இருக்கவே விரும்புவார், இது பாஜகவோடு இருக்கவே அன்புமணி அவர்கள் விரும்புவார். அப்படி இருக்கிறப்ப நீங்க பாமக பாஜக அந்த கூட்டணி அப்படியே தொடரதான் வாய்ப்பு இருக்கு. 24 தேர்தல் இபிஎஸ் தனிமைப்படுத்தப்பட்டால் அவர் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தால் அந்த நிலையில் நீங்கள் வந்து டிடிவி தினகரன் ஆல்ரெடி நான் பாஜகவோட கூட்டணிக்கு போக தயார்னு எல்லா சமிக்கையும் காட்டிட்டார். தலைமை முடிவு ஒண்ணு திரு அண்ணாமலை சொன்னா கூட அவங்க வந்து டிடிவியை உள்ள எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா தென் மாவட்டங்களில் அவர்களுக்கு கணிசமான மிக முக்கியமான தொகுதிகளை எடுத்தாகணும். ராமநாதபுரத்துல நயனா நாகேந்திரன் தோற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டை உடைத்தார் என்று டிடிவி. டிடிவி 2019 உடைச்ச ஓட்டுங்கிறது ரொம்ப பெருசு. 21 திருமதி சசிகலா அவர்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் கை கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஓட்ட சேதப்படுத்திருப்பாரு.
அப்போது அவர் அவர் அது டிடிவி அவர்களை பொறுத்தவரை அவரோட செல்வாக்கு செலுத்தக்கூடிய பல பகுதிகள் இருக்கு. கணிசமான செல்வாக்கா இருந்தா கூட 5% ஓட்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு பகுதியிலையும். அப்ப அவரை உறுதியா எடுப்பாங்க. அப்ப பாஜக, பாமக, டிடிவி, ஓபிஎஸ் வந்து ஒரு அணியா உருவாகிறார் என்றால், ஏன்னா அவர் இப்ப பொதுக்குழு நடத்த போறாங்க, அந்த இதெல்லாம் கூட அந்த போட்டி பொதுக்குழு மாதிரி, இது மாவட்ட செயலாளர்கள் கூட்டமோ ஏதோ ஒரு பொது கூட ஒன்று அறிவிச்ச பார்த்து, அப்ப வந்து அவர் ஒரு அணியா எப்படிதான் செயல்படுவார் இல்லையா? அப்ப வந்து அவர் ஒரு அணியாக இருப்பார், டிடிவி ஒரு அணியாக இருப்பார், அதுக்கு மேல பாமக இருக்கு, பாரிவேந்தர் இருக்காரு, பல கட்சிகள் இருக்கு. கொங்குநாடு மக்கள் கட்சி கூட திமுகவை விட்டு வெளியேறி பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இது போன்ற இவர்கள் ஒரு பெரிய அணியை கட்டி எழுப்பதான் விரும்புவார்கள். அதுல பாஜக அதிக தொகுதிகள் நிற்கவும் வாய்ப்பு இருக்கு. தன்னை வந்து நிலைநிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவதை எல்லாம் பார்க்கிற போது 25 சீட்டுன்றது இல்ல, அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அவர் வந்து ஒரு 25 சீட் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, பழைய இந்திரா காங்கிரஸை போல நிற்க வேண்டும், 96 நரசிம்மராவ் நின்றதை போல நிற்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து ஒரு, நீங்க அதிக தொகுதிகள் நின்றாதான் வெற்றி தோல்வியை தாண்டி உங்களோட சதவீதத்தையும் நிரூபிக்க முடியும். கண்டஸ்டட் ஆவரேஜ்னு போய் மக்கள்கிட்ட சொன்னா மக்களுக்கு புரியவா போகுது? நீங்க வந்து முதல்ல இந்த பர்சன்டேஜே பெருமைங்க பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் கட்சி வலுவாக இருக்கிறது அப்படிங்கறத எப்படி நிறுவுறது? உங்களுடைய நீங்க வந்து உங்களோட கூட்டணி வைக்கிறவங்க எப்போ வைப்பாங்க? விஜயகாந்துக்கு எப்போது மார்க்கெட்டில் தனியா நின்றார், தனியா நின்று 10% எடுத்தார். அந்த 10% அண்ணாதிமுக தன்னுடைய ஆட்சியை இழந்தது. அது 2006 அதிமுகனுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அந்த இடத்துல விஜயகாந்த் போய் ஓட்ட உடைச்சதுதான். அவர் தான் தான் கருப்பு எம்ஜிஆர், நான் வந்து அந்த அதிமுகவினுடைய பழைய வாக்காளர்களை குறிவைத்து நான் தான் திமுக உண்மையான எதிர்ப்பாளர் அப்படின்னு போனதும், திமுகவுக்கும் அவருக்கு அவருடைய மண்டப பிரச்சனையும் பர்சனலா திமுகவுக்கும் விஜயகாந்துக்கும் ஏற்பட்ட சண்டைகள் வந்து அவர் பக்கம் அந்த ஓட்டை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுச்சு, பெரிய அளவுக்கு ஓட்ட உடைச்சார். திரும்ப 2011 அந்த கூட்டணி வரவில்லை என்றால் மிக சிக்கலாக போயிருக்கும் தானே. சோ அந்த கூட்டணியை உருவாக்குறாரு வலுக்கட்டாயமா, அந்த ஒன்னா இருக்கணும்னு. அப்படின்னா அப்படி என்றால் நீங்க வந்து இந்த இந்த நிலையில் பாஜக ஒரு பெரிய அணியை வந்து கட்டமைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதிக தொகுதிகள் அதுல வந்து உறுதியா நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. விஜயகாந்த் எப்படி வந்து அந்த அதிக பர்சன்டேஜ் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபித்தாரோ அதே போல தன்னுடைய மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பாஜக நிரூபித்தால் மட்டுமே 2026-2029 எதிர்காலம்னே ஒண்ணு பாஜகவுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல. இல்லைன்னா நீங்க வந்து 24 ஒரு 5 சீட்டு வாங்கிக்கிட்டு 2.5% ஓட்லயே இருக்கீங்கன்னா, அப்ப அண்ணாமலை இவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்க்கறதுக்கும் அவரோட இமேஜ் ஏறி வர்றதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுல ஒன்றும் பாஜக எந்த பலனையுமே அடையாது. திரும்ப என்ன சொல்லுவாங்க? நோட்டா பார்ட்டியும்பாங்க, 2.5% கட்சியும்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லவா முடியும், நான் 5 தொகுதியில தான் நின்னேன், 5 தொகுதியில என்னோட கண்டஸ்டட் ஆவரேஜ் வந்து 37% சொன்னா யாராச்சும் புரியவா போகுது? யாராச்சும் சேர்த்துக்கவா போறாங்க? இல்லையே. நீங்க வந்து ஒரு 15 தொகுதி அதனோட ஆரம்ப கட்டம், அதிகபட்சம் 25 தொகுதி, இதுக்கு இடையில ஒரு நம்பரை வந்து அவங்க நிக்கலன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பார்ட்டி, மோடி இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லாம் பிரயோஜனமே இல்லாம போயிடும். நீங்க வந்து 14 அப்புறம் வந்து அந்த என்டிஎல் தமிழ்நாட்டுல லீடு எடுத்திருந்தாலே 2014 அந்த கூட்டணி கண்டினியூ ஆயிருந்தா கூட 2021-2019 மிக முக்கியமான தடத்தை இந்த கூட்டணி பதிச்சிருக்க முடியும். ஆனா அதெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் எல்லாம் போய் நீங்க அப்படியே 1998 எப்படி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சோமோ அதே நிலையிலேயே இன்னைக்கும் அதை வச்சிருக்க வேண்டிய நிலை இருக்குன்னா அப்புறம் வந்து அது இதுக்கப்புறம் அந்த கட்சி வளரவே வளராது. அதனுடைய மிக முக்கியமான கட்டத்துல இருக்கு பாஜக. சோ 24 வந்து அவர்களை மையப்படுத்திய தேர்தல், அந்த தேர்தல்ல வந்து அவங்க யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்தலாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துடலாம் ஒரு கை அப்படிங்கிற முடிவோட தான் இருக்காங்க. அவங்க வெஸ்ட் பெங்கால் மாதிரி இறங்கி அடிச்சிடலாம்னு மூட்ல இருக்கிற மாதிரிதான் தெரியுது. ரொம்ப நன்றி திரு சுந்தரராஜன், கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் விரிவான பதில்களை கேஸ்ட் அரித்மெட்டிக்கோட உங்களோட ஸ்டைல நீங்க விரிவா விளக்கமாக பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார்.